மூணு தலைமுறைக்கு முன்னாடியே சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆயிட்டோம். இப்ப மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல மாவட்டத்துல ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசை. அது எந்த மாவட்டம் அப்படிங்கிற யோஜனையை கேட்கலாங்கிறதுக்காகத்தான் உங்ககிட்ட வந்தேன். நீங்களும் நாங்களும் தூர தூரம் சொல்லி போட்டீங்க. ஆமா கிட்ட வாங்க. இப்ப என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஐயா பாண்டீங்களே, வந்ததுக்குமா என்ன கொண்டு வந்திருக்கீங்க? அல்ப புத்தி கூட உள்ள ஒரு புத்தி. யார்கிட்ட எது கிடைச்சாலும் சுருட்டோம். இதெல்லாம் தஞ்சாவூர்ல இருக்கிற முந்திரி கொட்ட வேலை. நம்பாதீங்க, கிட்ட வாங்க. கிட்ட போகாதீங்க, பிக்பாக்கெட் அடிச்சு போவாரு. அவங்கிட்ட போகாதீங்க, வெத்தலை சீவரை போட்டு எச்சை துப்பிடும். வாங்க, செத்த சும்மா இருங்களேன். நீங்க மொத்தத்துல என்ன கொண்டு வந்திருக்கீங்க? 30 லட்சம். வாங்குங்க. உங்களுக்கே சங்கு பிடிச்சு போக வேண்டிய இடத்துக்கு அனுப்பி வச்சிருவோம். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு மூளையே குழம்புதே. கோயம்புத்தூர்கார பக்கத்துல உட்காந்து அப்படிதான் மூளை குழம்பு. இந்த கோயம்புத்தூர் மில்ல பத்தி ஒரு விஷயம் தெரியுமா? மாசத்துல 30 நாள்ல 28 நாள் ஸ்ட்ரைக் மில்ல இழுத்து மூடி விடுவா. தள்ளி உட்காருங்க. பாக்கி இருக்கிற 2 நாள்ல ஒரு நாள் யூனியன் தேர்தல், இன்னொரு நாள் வெற்றி விழா. இன்னும் தள்ளி உட்காருங்க. இந்த லட்சணத்துல 30 லட்சம் ரூபாயை கொண்டு போய் நீங்க மில்லுல போட்டீங்க. சிங்கப்பூருக்கு திரும்பி கப்பல்ல போக முடியாது. தண்ணியில ஒழுந்து நீஞ்சுகிட்டே தான் போகணும். அதுக்கும் கோயம்புத்தூர்ல முடியாது. தஞ்சாவூர் தான் வரணும். கோயம்புத்தூர் வத்தி போச்சு, தண்ணி கிடையாது. பவானியில நிறைய தண்ணி ஓடுதே. வத்தி போச்சு. தஞ்சாவூர் மட்டும் வத்தலையா? நாளைக்கே மழை பெஞ்சிடும். நேற்றே மழை பெய்யாச்சு. பத்திரிகை நியூஸ் அப்பா, இது ஒரே பொய் பத்திரிகை. கொஞ்சம் கூட நம்பாதீங்க. தஞ்சாவூர் தகுடு தத்தம் தான் எங்கிட்ட வச்சுக்காது. நான் சொன்னது கொஞ்சம் கேளுங்களேன். என்ன எங்கதான் செட்டில் ஆகலாம் சொல்றீங்க? நான் சொல்றபடி கேளுங்க. சொல்லுங்க. 30 லட்சம் ரூபாயை எடுத்துக்கிட்டு தஞ்சாவூர் ஜில்லா போங்க. காவேரி பாசனமா பார்த்து அப்படி ஒரு 40 ஏக்கரா நிலத்தை வாங்கி போடுங்க. நெல்லுக்கு பதிலா பொன்னா விளையும். பரம்பரை பரம்பரைக்கு நல்லா இருக்கலாம். உங்க நிலத்தை நான் கவனிச்சுக்கிறேன். உத்தமமானவன் நல்லவன், அவங்க கிட்ட நிலத்தை ஒப்படைச்சிடுங்க. ஒப்படைச்சிட்டு மறுநாளே நேரா கும்பகோணம் போய் காவேரி கரை ஓரமா உட்காந்து நல்ல அவளை எண்ணெய் எடுத்து தலையில வச்சு சீக்காத்தோல் போட்டு நல்லா அரைக்கி தலைய முழுவிட்டு இவ்வளவு எள்ளு அதை தெளிச்சிட்டு நேரம் மேல போகலாம். என்ன தப்பு? என்ன தப்பு? போற காலத்துக்கு புண்ணியமாவது கிடைக்கும். உயிரோட இருந்து என்னத்தை கண்டீங்க நீங்க? நான் சொல்றபடி கேளுங்க. அவர் கிடக்குறாரு, தஞ்சாவூர்ல நிலத்தை வாங்குங்க. ஆமா, இவங்க பேச்சு கேட்டு 30 லட்சத்துக்கு தஞ்சாவூர்ல நிலத்தை வாங்கி போடுங்க. நில வச்ச வரம்புன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 5 ஏக்கராவை கையில கொடுப்பான். அந்த 5 ஏக்கராவுக்கும் தண்ணிக்கு ஆளா பறக்கணும். ஏன்னா காவேரிக்கு நடுவுல இவங்க மச்ச அணகட்டிட்டு இருக்காங்க. கேட்டியாடா முந்திரி கொட்டை? என்ற கோயம்புத்தூரை கேவலமா பேசுனே, உன்ற தஞ்சாவூரை கேவலமா பேச மதுரை வந்தாச்சு. அது என் காதல விழ. நான் சங்கீதத்துல இருக்கேன். சங்கீதம் தெரியாதவனுக்கு சங்கீதம் எதுக்கு? நீங்க இப்படி வாங்க, நான் உங்களுக்கு யோசனை சொல்றேன். இத பாருங்க, இந்த 30 லட்சத்தை எடுத்துட்டு போய் மதுரை மாவட்டத்துல போய் செட்டில் ஆயிடுங்க. அங்க இருக்கிற மீனாட்சி அம்மன் கோவில், பழனி ஆண்டவர் கோயில், திருப்பரங்குன்றம், இப்படி ஒரு கோயிலுக்கா போய் கடைசியில சாமியாரா போயிடலாம். சந்தோஷம் வாங்கி சொல்றாங்க. அப்படி இல்லைங்க, எல்லா கோவிலையும் சுத்தி பார்த்துட்டு, கொடைக்கானல், தேக்கடி, இப்படி எல்லா நல்ல இடங்களையும் பார்த்துட்டு கடைசி காலத்தை நிம்மதியா கழிக்கலாம். கடைசி காலம்? ஆமா, அதுவும் எங்க? தேக்கடியில. சிங்கப்பூர் தேக்கடி போன யானை மிதிச்சு கரடி தின்னுப்படும். இதை விட காவேரி கரையில போய் எள்ளு தண்ணி விடுறது பெட்டர் இல்லையா? அவங்க தெற்கே இருந்து வந்தவங்க, தேயத்துக்கு தான் வழி சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் ஐயா, தஞ்சாவூர் மாமா, மதுரை அம்மா, நீங்க 3 பேரும் சொல்றதை கேட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். இங்க யாரும் வியாபாரம் பண்ணி பிழைக்க முடியாது. நான் வரேன். நம்மளை மதிச்சு ஒருத்தரும் வீட்டு பக்கமே வரமாட்டான். எவனோ ஒரு அப்பாவி தெரியாதனமா வந்தா அவனே ஆணுக்கு ஒரு பக்கமா பிடிச்சு இழுத்து துரத்திட்டேங்க. இப்ப திருப்தி தானே?